ஆப்பிரிக்கா வந்துட்டு நம்ம ஐட்டத்தை பார்க்காம கிளம்புனா ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகாதுங்க. எஸ் ஆப்பிரிக்காவில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னிக்கு இன்றைக்கி கிளம்பியாச்சு. நீங்களே மூக்கு மேலே வரல இருக்கிற அளவுக்கு பயங்கர அட்வான்ஸான ஒரு ட்ரெயினுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம இங்கேருந்து கிளம்பி ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணி ட்ரெயினில் போகிறோம். பட்டு ஒரு சின்ன செக் பாயிண்ட் என்னென்னா, இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட வந்து 16 கிலோமீட்டராங்க. காலைல 8 மணிக்கு ட்ரெயின். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட்லாம் எதுவும் வரமாட்டேங்குது. இந்த PDFஓ இல்லைனா வந்து அட்லீஸ்ட் இமெயிலில் கூட வரமாட்டேங்குது. ஒரு டிக்கெட் நம்பருன்னு தராங்க, அதுவும் SMS-க்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஊர் சிம் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும்னா அதுவும் சஃபாரி சிம் கார்டாக இருக்கணும். நிறையா இருக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு அங்கே நம்ம டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ வாங்க பைக் டாக்ஸியை பற்றி விசாரிப்போம். மணி கரெக்டாக 6:05. ஆல்ரெடி லேட்டு தான். 5:30 கிளம்பணும்னு பார்த்தேன், பட்டு தூக்கம் கண்ணு வந்து கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்குது. இங்கே வேற இவனுங்க ரொம்ப கேட்பாங்களே, இருங்க அப்படியே புடி போனோம் உள்ள. இந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து SGR அப்படின்றாங்க, ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில்வேஸ். அது ஃபுல் ஃபார்ம் எக்ஸாக்டாக தெரியல. நம்ம போடா போடா தலைவர்கள்கிட்ட வந்து கேட்கணும். தலைவர்கள் இங்கே லோக்கலில் போனோம்னாலே எக்கச்சக்கமாக கேட்பாப்புல. இருங்க ஒருத்தர் வந்துருக்காரு, அப்படியே பேசிட்டு வரேன் என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. தலை நில்லு தலை. நினச்ச மாதிரி தாங்க, இங்கே தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. வெறும் வந்து 13-14 கிலோமீட்டர் போகிறதுக்கு தலைவர்கள் வந்து எவ்வளோ தெரியுமா, 1200 கென்யன் ஷில்லிங்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஊர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 வரும். SGR ரயில்வே ஸ்டேஷன். யூ டோன்ட் நோ? ஓகே. இந்த லாரி பஸ் வந்தாலாச்சும் போகலாம். அங்கிட்டு என்ன பஸ்ஸு போகணும்னு கூட தெரில. நான் ஆக்சுவலாக வந்து நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து இட் இஸ் வெரி ஃபார், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் தான் இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கப்பா இங்கே இருக்கிற போடா போடா டிரைவர்ஸ்லாம். ஸோ இங்கிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்படியே போய் விசாரிக்கலாம். அவங்க மணி வேறு ஆயிடுச்சு நமக்கு. ஸோ ஃபைனலாக வந்து 500 ரூபாய்க்கு இவர் ஒத்துக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன். யா பரவாயில்ல, வேறு வழியில் போய் தான் ஆகணும், இல்லை ட்ரெயினை விட்டுருவோம். போலாமா? ஏற்கனவே செம்ம கோல்டாக இருக்குது. இதில் டெம்பரேச்சர் என்னங்க இவ்வளோ சில்லுன்னு இருக்கு காலங்காத்தால. பயங்கரமாக அப்படியே சளியெல்லாம் கட்டிக்குச்சுடா. எப்பா எப்படி நீங்கள் பேச போகிறனே தெரில. பட் ரோடு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக ஏர்போர்ட் ரோட்டில் தான் வந்திருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வர ஏர்போர்ட்டுவே அந்த எக்ஸ்பிரஸ்வே அவுட்ரிங் ரோடு அது இதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி இருக்குப்பா கென்யாவில் ரூட்லாம். ஸோ பெட்ரோல் கூட வந்திருக்கோம். இந்த ஊரில் வந்து பெட்ரோல் ரேட்டு வந்து 205 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க கென்யன் செல்லிங்ஸு. பட் யூஸ்வலாகவே செல்லில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், வெளில எவ்வளோன்னு தெரியல. ஸோ ஹவு மச் இந்த பெட்ரோல் ரேட் அவுட் சைடு ப்ரோ? பெட்ரோல் ரேட் அவுட் சைடு ஹவு மச்? பெட்ரோல் ப்ரைஸ் ஹவு மெனி செல்லிங்ஸ்? இங்க இருக்க போலீஸ் தான் காசு காசுன்னு டிக்கெட் செக் பண்ணிட்டாங்க. அப்படியே உள்ள போலாம் வாங்க. ஸோ நம்மளோட சீட்டு வந்து 90 அப்படின்ட்டுருக்காப்புல. என்னப்பா பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கென்யாவில் ட்ராவல் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஊரில் போலீஸ் வந்து அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னு புரிஞ்சிருச்சு.
காசுக்காக என்னென்னலாம் பண்ணுறானுங்க சி. கேமரா வேணாம், வெளில வந்து ரயில்வே ஸ்டேஷனை காட்டியிருப்போம், உள்ளே கூட ரெக்கார்ட் பண்ணல. வெளில ரெக்கார்ட் பண்ணதுக்கு எனக்கு இப்படி 2000 ரூபா கொடுத்தே ஆகணும். 2000 ரூபா கொடுத்துட்டு ஃபுட்டேஜெலாம் டெலிட் பண்ணிட்டு போகணும். காசு வாங்குறேன், எதுக்கு ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணுறேன்? ஒஸ்ட்ராடி இவங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்காட்டம் வந்ததுக்கு நான் எதுக்கடா இவங்களுக்கு 2000 ரூபா இப்போ கப்பம் கட்டணும்னு தெரில. வாங்க போங்க. நம்ம ஆர்பிஎஃப் எவ்வளோ பரவாயில்லைங்க, இதுக்கு வீடியோ எடுக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, காசு கேட்க மாட்டாங்க. இவங்க நீ காசை கொடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு. இது லஞ்சமாக 2000 ரூபா. ஷார்ப்பாக ஆன் டைமில் 8:00 வண்டி டிபார்ச்சர் ஆகிடுச்சு. இன்னும் நான் வந்து எங்கே போகிறோன்னே உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நம்ம வந்து சுமார் ஒரு 500 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணி மும்பாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோங்க. அது வந்து கென்யாலேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஏரியா அப்படின்றாங்க, ஒரு ஓல்டஸ்ட் டவுனு. வாங்க, காலைல நடந்த இந்த ஒரு கலவரத்தெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இவனுக்கு காசுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, பிரச்சனையே இல்லை. அதுதான் ட்ரைப்ஸை போய் பார்த்தா அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அப்புறம் ஒரு வில்லேஜுக்கு போனால் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி ட்ரைனிங்னு அது எடுக்கலன்னா இங்கே இருக்க போலீஸுக்கு காசு கொடுக்கணும். எல்லாருக்கும் காசு நம்மளே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க எங்கே தான் உழைச்சி சம்பாதிப்பாங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இந்த ஊர் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சுபா சுபா. இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த ட்ரிப்பில் வந்து பயங்கர செலவு. அதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் உங்களுக்கு, ஆப்பிரிக்காவில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு யூரோப்பை விட எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இங்கே நீங்கள் நார்மலாக பண்ணுற செலவோட இந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து பணம் கொடுத்தே உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேஸ்ட் ஆகும். சரி விடுங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நம்ம ஊர் போலீஸு, நம்ம ஊர் ஆர்பிஎஃப் எல்லாம் எவ்வளவோ தேவலடா. எனக்கு ரெஸ்பெக்ட் ஃபார் அவர் ரயில்வே போலீஸ் ஹஸ் காட் வெரி ஹை. இந்த ட்ரெயின் செம்ம லக்ஸரி போல் இருக்குங்க, உள்ள டைனிங் கார்லாம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸும் பண்ணுறாங்க. நாம் இப்போ வந்து எக்கனாமியில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எக்கனாமியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போல் இருக்குது, அங்கே வந்து டைனிங் கார் இருக்கும். ஆனால் நான் கேட்டேன் அங்கெலாம் போய் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என் கோச்சை விட்டே வெளில போகக்கூடாதான். ஸோ இங்கே மூமெண்ட் ஆஃப் கோச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபென்சிவான விஷயமா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கு ரூல்ஸ். நம்ம அந்த அசர்பைஜான் ஜார்ஜியா கிட்டே போனோம், அந்த ட்ரெயினில் போனோம், கஜகஸ்தான் ட்ரெயினில் போனோம், எத்தனையோ நாட்டில் நம்ம ட்ரெயினில் போயிருக்கோம். அங்கெல்லாம் ஓகே, இது கேள்வியால் எதுக்கு இவ்வளோ சீன் போடுறாங்கன்னு தெரியல எனக்கு. அதுவும் ரூல்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நீ காசை கொடு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்றானு. நீ எல்லாத்துக்கும் காசாடா, எவ்வளோதாண்டா கொடுக்குறது உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு தான் தெரியல. சரி நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் காசுலாம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றானு. ஆல்ரெடி நமக்கே வந்து காடு வேலை செய்யறனால பிரச்சனையாக இருக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு 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 காசு. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் கேட்டால் பரவாயில்ல, 1000 2000 தான். நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1500 இல்லை 2000 அந்த ரேஞ்சுக்கு தான் கேட்குறாங்க. சரி பார்ப்போம் என்னென்ன கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகிற இந்த எக்கனாமியோட விலை வந்து 1500 ஷில்லிங்ஸுங்க, 1000 ரூபா டிக்கெட் விலை நம்ம ஊர் பணத்துக்கு. அதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போனீங்கன்னா 4500 என்னவோ, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. பட் நீங்கள் இங்கே இது மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு 2000 ரூபா 3000 ரூபா நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ டோட்டலாக இந்த ட்ரெயினுக்காக நம்ம செலவு பண்ணுறது 4000. ஏன்னா அங்கேருந்து வேறு நம்ம வந்தாலும் 500 ரூபா கொடுத்து, ஸோ 4000 ரூபா கொடுத்து இந்த ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒழுங்காக பாருங்கப்பா, லைக்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக பாருங்கள், லொக்கேஷனை கண்டினியூ பண்ணுவோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். நேஷனல் பார்க் நேஷனல் பார்க்காக போயிட்டுருக்கோம் நம்ம. இது ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்ம மும்பூசில் போய் பார்ப்போம். நம்ம இந்தியன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக உழைச்சிருக்காங்க இதுக்காக, இந்த ட்ராக்ஸ்க்காக. பட் இந்த ட்ராக்கானு தெரியல, ஏன்னா சைடில் வர ஒரு ட்ராக் போகுது, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் மும்பூசாவில் போய். செம பர்ஃபெக்டாக இருக்குங்க ட்ரெயினு. 9:27 அடுத்த ஸ்டேஷன் அப்படின்னாங்க, எக்ஸாக்டாக 9:27 போகிறோம். ஸ்பீடுன்றதுலாம் பெருசாக இல்லை, பட் வந்து டைமிங் பக்காவாக இருக்குது. ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-80 தான் மேக்ஸிமம் வண்டி போகுது, அதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை. ட்ரெயினை பயங்கரமாக தொடச்சி தொடச்சி செம்ம க்ளீனாக வச்சுக்கிறாங்க. இப்படி பலவளவளவுன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே. சைடில் போகிறதாங்க உங்களுக்கு வந்து மும்பூசா போகிற ஹைவே. இந்த ஹைவே வந்து டைரெக்டாக இந்த எண்ட்லேருந்து அந்த பக்கம் உங்களுக்கு உகாண்டா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் வேறு ருவாண்டா போய் இந்த எண்ட்லே அந்த எண்ட் ஆஃப்ரிக்காக்கே இது ட்ராவல் பண்ணுது, டிஆர் காங்கோ எல்லாத்துக்குமே. ஸோ ஈஸ்ட் எண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து வெஸ்ட் எண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா போகிற ஒரு ஹைவே தான் இது. இந்த ஊரில் ஹைவேலாம் உங்களுக்கு நம்ம ஊர் மாதிரி அந்த 4 லேன் 6 லேன் அந்த மாதிரிலாம் இல்லை, 2 லேன் தான். ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்கப்பா. இங்கே போயிட்டு வர வண்டியும் அவ்வளோதான் இருக்குது, டிராஃபிக்லாம் பெருசாக ஹைவேல ஆறதில்லை, ஒரு மாதிரி நீட் அண்ட் கிளாஸாக இருக்குது ஏரியா. ரொம்ப கம்மியாக தானே வண்டியெலாம் போயிட்டு வருது இந்த ஏரியாவில். காலையிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டிக்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த டிக்கெட், ஓகேவா?
நல்லா தான் இருக்குது டிக்கெட்டு, பட் இது வாங்குறதுக்குள்ளே பெரிய ஃபன் ஆகிடுச்சு. நான் முடிவே பண்ணிட்டே நீங்கள் ட்ரெயினில் நம்ம போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க. கென்யன் ரயில்வேஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அழகாக காமிச்சிடும், அதில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பட் அந்த புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கார்டோ இல்லைனா நெட் பேங்கிங்கோ வச்சு உங்களால் புக் பண்ண முடியாது. இங்கே சஃபாரி சிம் கார்டு இருக்குது, அவங்களோட எம் பைசான்னு வச்சுருக்காங்க நம்ம கூகுள் பே மாதிரி. அந்த எம் பைசா மூலியமாக மட்டும்தான் உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியும். சரி, நானும் என்கிட்ட எம் பைசா இல்லையே, அக்கௌண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஒருத்தர் கூட இருந்தார், அவரோட எம் பைசா அக்கௌண்ட்டை வச்சு நான் டிக்கெட்டை போட்டுட்டேன். இங்கே வந்து கேட்டால் உங்கள் இ டிக்கெட் நம்பர் மட்டும் பொத்தாது, எம் பைசா அந்த எதுலேருந்து போட்டிங்க பாருங்கள், அந்த ஃபோன் நம்பர் வேணும்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இல்லை அவர் பத்து நிமிஷம் என் கூட வந்தார்லே, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, பேரும் தெரியாது, அந்த நம்பருக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் பொறுமையாக யோசித்தேன், ஏன்னா நான் இன்றைக்கி நடந்ததை எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருந்தேன், அந்த கன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும்ல அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். இல்லை பொறுமையாக தேடி பார்த்துருந்தேன் எங்கேயா நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு. தெய்வா தினமாக அதில் நம்பர் இருந்துச்சு. அப்புறம் அந்த நம்பரை பார்த்து அவங்ககிட்ட சொல்லி இ டிக்கெட் நம்பரையும் கொடுத்து வந்து டிக்கெட் எடுத்தாச்சுங்க. அப்பா இது ஒரு பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, எல்லாமே இங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட்டு நம்ம ஊர் மாதிரி அந்த டிக்கெட்டை வச்சு மட்டும் ட்ராவல் பண்ணல, அது இங்கே வந்து பிரிண்ட் எடுக்கணுமா. அப்படி பிரிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வெறும் டிக்கெட் நம்பர் மட்டும் போகாது, அந்த காண்டாக்ட் நம்பரும் போடணுமா. எதுக்கு எதுக்கு அதுக்கே அவ்வளோ பெரிய லைனு. காலைல 7 மணிக்கு அந்த லைனில் நின்னேன், கிட்டத்தட்ட 7:45 தான் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்தேன். 1/2 மணி நேரம் வேஸ்ட். ஸோ ஆன்லைன் எதுக்குன்றதே இவங்க ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க இந்த ஏரியாவில். இங்கே தெரியுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஒட்டகம் ஒரே இடத்துல நிற்கிதுங்க. ஸோ மறுபடியும் டெசர்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணுறோம் போல இருக்கு. இங்கே நீங்கள் என்ன அனிமல்ஸ் வேணால் பார்க்கலாம், நீங்கள் ஒரு ஆப்ரிக்கன் சஃபாரி போன ஃபீல் தான் வருது இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணால். ஏன்னா கழுத, ஒட்டகம், அதுக்கப்புறம் ஜிராஃப், கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 100 ஜிராஃப் வந்து அப்படியே ஓடுது, சரியான ஒரு ஃபீலாக இருக்குங்க. அப்படியே நம்ம வந்து நேஷ்னல் பார்க்காக உள்ளே பூந்து போயிட்டு இருக்கோம். ரோடெல்லாம் நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் வச்சுக்குள்ளதே அந்த வண்டியே போயிட்டுருக்கு. வா அவ்வளோ ஒட்டகங்க, ஐயோ இங்கே தோணிக்குது பாருங்கள், மாடு குரூப் இது, இது வேஸ்ட்டு. வேறு வழி இல்லை, மாட்டாமல் காசு கொடுக்காமல் ஷூட் பண்ணணுன்னா இதை கலட்டிட்டு வெறும் கேமரா வச்சு மட்டும் எடுக்க போகிறேன். இப்போ ஏன் பிடிக்கிறான்னு பார்ப்போம், இதை அப்படியே கழட்டி பாக்கெட்டுக்குள்ள போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்மையாக பசிக்குதுங்க, ரெடி டு ஈட் ரெடி பண்ணுறதுக்கு சுடுதண்ணி இருக்கான்னு கேட்டு வரேன், இங்கே பேண்ட்ரி இருக்கான் உள்ளே. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வரலாம், வாங்க போகலாம். இந்த ட்ரெயின் ஒரு சைனீஸ் ட்ரெயினுங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே சைனாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் டிசைன். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து இறங்கணுனால நார்மலாக இருக்குது, நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன், நார்மலாக தான் இருக்குது. பட் இதேல உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷனில் ரொம்ப ரொம்ப டெப்த்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, சாரி ஹைட்டு கம்மியாக இருக்குது பிளாட்ஃபார்ம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க அந்த பிளேட் எடுத்தால் அது வந்து படிக்கட்டம் மாறிடுது. நம்மளை நம்ம ஊர்லலாம் அந்த ஒரு மாதிரி ஏணியை போட்டு ஏற விடுவாங்க, இங்கே வந்து உங்களுக்கு அந்த படிக்கட்டு யூஸ் பண்ணுறாங்க. நைஸ். ஸோ அந்த பிளேட்டு மாதிரி இருக்க அது தூக்கிட்டால் அது வந்து படிக்கட்டம் மாறிடுது. நைஸ் டிசைன், ஏதாவது ஸ்பேஸும் நிறைய இருக்குது உங்களுக்கு நிற்கிறதுக்கு. சுடுதண்ணி நம்மளுக்கு வந்து டைனிங் காரில் தான் இருக்குமாங்க, டைனிங் கார் போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லையா, வெறும் ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸுக்கு மட்டும்தான் போக முடியுமா. இல்லை சுடுதண்ணிக்கு இவ்வளோ ரூல்ஸ் ஆலே அப்படின்னு தான் இருக்குது. சரி விடுங்க, நம்ம மம்பூசாலை போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை நமக்கு. லேண்ட்ஸ்கேப்பே சும்மா பங்கமாக இருக்குல்லங்க, ஒரு ஏதோ ஒரு லாங் சஃபாரி போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ரஷ்டி ரஷ்டி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் இந்த ஏரியா ஃபுல்லாக. ஒரு ஒரு மரமும் வித்தியாசமாக இருக்குது, ட்ரெயின் உள்ள அவ்வளோ சவுண்ட் இல்லையா, ஸோ அழகாக நீங்கள் எல்லாத்தையும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இங்க ரொம்பவே ஒரு அருமையான விஷயம் பாக்குறேங்க, நம்ம அம்மாக்கெல்லாம் பால் கொடுப்பாங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல பப்ளிக்ல கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க எல்லாரும். அப்படியே கொடுத்தாலுமே போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு ஏதோ வந்து ரொம்ப தப்பான வேலை செய்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. பட் நான் இதை பெருமையாகவே சொல்கிறேன், இங்கே ஆப்பிரிக்காவில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூச்சமே அவங்களுக்கு கிடையாதுங்க, அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல, ஒரு நார்மல் திங்காக பார்க்குறாங்க. பப்ளிக்கில் இந்த மாதிரி ட்ரெயின்குள்ளே சேரில் உட்காந்துக்கிட்டு எதுவும் கவர் கூட பண்ணாமல் அப்படியே பால் கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். ரியலி ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் இதை நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நம்ம ஊரில் பால் கொடுக்கறது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி பார்ப்பாங்க பப்ளிக்கில், பட் இங்கெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். ஹேட்ஸ் ஆஃப் ப்ரா. இந்த 485 கிலோமீட்டருமே மொத்தமாக உங்களுக்கு வந்து நான் எலக்ட்ரிஃபைட் லைன் தாங்க.
அந்த பக்கத்தில் போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ட்ராக்கு, நம்ம இந்தியன்ஸ் போட்ட ட்ராக். அது ஆக்சுவலாக இதோட பிரீஃப் ஹிஸ்ட்ரியே இருக்குது. அப்படி தான் குஜராத்தீஸு கோவான்ஸ்லாம் இங்கே வந்தாங்களே. உகாண்டா கென்யா ரயில்வேஸுன்றது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பயங்கர பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து விளையிற எல்லா பொருளையும் அவங்க வந்து போர்ட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்காக போட்டு திருடுறதுக்கு தான். நம்ம ஊர்லேயும் போட்டால் அதே தான், பட் அதனால் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. பட் எனக்கு ஏன்னு தெரில, அந்த ட்ராக்கே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்ணாமல் சைனாக்காரன் வந்து புதுசாக ஒரு ட்ராக் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா அண்ட் கென்யா கொலாபரேஷனில் உருவானது. கண்டிப்பாக இதுக்கானது கென்யாக்கிட்டேருந்து எதாவது பெருசாக வாங்கியிருப்பாப்புல. ஏன்னா நம்மளோட சைனா வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிடாது கரெக்டாக. ஸோ பிரிட்டிஷ் நம்ம இந்தியன் போட்ட ட்ராக் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணல போல இருக்கு, ஏன்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, நாலு யானை நிற்கிதுங்க, ஆப்பிரிக்கன் யானை, அந்த பெரிய பெரிய தந்தத்தோட. ஐயோ ஜூம் கேமரா போட்டு காட்ட முடியல, ஏன்னா இங்கே டார்ச்சர் பண்ணுறேன் இங்கே. பட் ஐயோ யோ என்னங்க அசால்ட்டாக யானை அலையுது, அப்பா எல்லாம் பியூர் நேச்சருங்க. அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே தான் வண்டி மொத்தமாக போயிட்டு இருக்குது இந்த ஏரியாவில். வா 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 வா, இப்போ டெம்பரேச்சர் செம்மே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நைரோபிக்கும் மொம்புசாக்கும் சரியான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நம்ம இந்தியா லெவலுக்கு வெயில் கொளுத்தோம் மொம்புசாவில், ஆனால் வந்து உங்களுக்கு நைரோபியில் நல்லா குழு குழுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வெயில் தான் பிரச்சனை. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வெயிலை பார்க்க போகிறேன், இந்த அளவுக்கு சூடான வெயிலை. ஸோ யானையை பார்த்தாச்சு, அப்புறம் ஜிராஃப் பார்த்தாச்சு, சாரி ஜிராஃப் இல்லை ஜீப்ரா பார்த்தாச்சு, ஒன்று வேற என்ன பார்த்தோம், கழுதை, அப்புறம் அவ்வளோதான். ஒன்று கொஞ்சம் அனிமல்ஸ் பார்த்துட்டோன்னா ஒன்று சூப்பராக இருக்கும். நான் ஒட்டகம் பார்த்தோமே, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து 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 ஃப்ரண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. மொத்தமாக 13 கோச் தான் இந்த வண்டியில், 3 வந்து ஃபஸ்ட் கிளாஸு, 10 வந்து எக்கனாமி. ஓகேவா, இன்ஜின்லேருந்து புக வர சவுண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஸோ ஃப்ரண்ட் இன்ஜின் இருக்குது, பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுற டோர்ஸ், ஆட்டோமேட்டிக் இல்லை மேனுவல் தான். பட் இவங்க வந்து கீ வச்சு லாக் பண்ணிடுறாங்க, ஸோ உங்களால் ஓப்பன் எதுவும் பண்ண முடியாது. ஃபுல்லி டைட்லி செக்யூர்டு டோர்ஸ் சார், அப்படிதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து உள்ள கோச்சில் கிட்டத்தட்ட 90 என்னவோ சீட்டுன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஏதோ சீசன் டைம் போல் இருக்குங்க. கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரே வெள்ளை 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 வெள்ளையன்னு இருக்குது. அந்த பூ பூத்துருக்கு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல. அந்த செரி பிளாசம், அந்த பிங்க் பூலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதோ வெள்ளை பூ போல் இருக்குது. வா 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 வா, பியூட்டியா பியூட்டியா, நேச்சர்ஸ் பியூட்டியே பியூட்டி தான். இப்போ நம்ம செம்மையான ஒரு ஸ்டேஷனில் தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஸ்டேஷன் பேர் தெரியுமா? ஒய் அப்படியா, விஓஐ. ஸோ நம்ம வந்து ரிட்டர்னுனா மவுண்ட் கிளிமஞ்சாரோ சைடு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே வந்தால் போகணும்னு நினைக்கிறேன், நாட் கன்ஃபார்ம். மேபி அந்த பக்கமாக எதாவது ரூட் இருக்கலாம், பட் நம்ம வந்து மவுண்ட் கிளிமஞ்சாரோவை தூரத்தில் இருந்தாவது வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு போயே ஆகணும். அது ஆக்சுவலாக இருக்கிறது வந்து டன்சானியாவில் தான் இருக்குது, பட் உங்களுக்கு இங்கேருந்தும் மவுண்ட் கிளிமஞ்சாரோ தெரியும் அப்படின்றாங்க. நம்ம ரஜினிகாந்த் படத்தில் வரும்ல கிளிமஞ்சாரோ மலை கொனிமஞ்சாரோன்னு, அந்த லொக்கேஷன் தான். போக ட்ரை பண்ணுவோம். ஓகே, நீங்கள் என்ன மாதிரி பட்ஜெட்டாக பேக் பேக்கிங்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ரிப்ஸை நல்லா குறைந்த விலையிலே நீங்கள் முடிச்சிடலாங்க. பட் நீங்கள் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்ட்ன்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியெல்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணால் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல ட்ராவல் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுறது பெட்டருங்க. நீங்கள் அந்த மாதிரி எதாவது தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ஏஜென்ட்டான ஜிடி ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ஒரு தமிழ்நாடு பேஸ்டு பிராண்டுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த நேரத்துலையும் 24 hours அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் ஃபாரின் டூர்லேயே இருந்தாலும் எங்கள் பேக் அண்ட் டீம் எப்பயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் தரேன், உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் டூரோ லோக்கல் டூரோ எங்கே போனாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாங்க. வெளியில் டெம்பரேச்சர் வந்து 34°C ஆகுங்க, உங்கள் போர்டில் போட்டிருக்குது. நம்ம நைரோபியில் காலைல ஸ்டார்ட் பண்ணது 18°C, இப்போ 34, ஐயோடா அப்படியே டபுள்டு. 36 வந்தால் டபுள் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு, மம்புசால டபுள் ஆகிடும் தான் நினைக்கிறேன். எம்மாடி எம்மா, பட் ட்ரெயின் வந்து 90-80 தான் போகுது, பட் எப்படி இவ்வளோ வேகமாக கவர் பண்ணுதுன்னு தெரில டிஸ்டன்ஸை. சம்திங் இஸ் தேர், ஏன்னா ரோடும் ஃப்ரீயாக இருக்குது. ரோட்டில் ஒன்றும் அவ்வளோ வண்டி போகிற மாதிரி தெரியல, பட் ரோட்டில் போனால் பயங்கர டைம் ஆகுன்றாங்க. இது ஏரியாவில் யானைன்றது ரொம்ப நார்மல் போல் இருக்குங்க, அசால்ட்டாக பார்க்க முடியுது. இதோட நான் குறைஞ்சது ஒரு 30 யானையை பார்த்துருப்பேன். இந்த சைடு எதுவும் வரமாட்டேங்குது பெருசாக, ஏன்னா இந்த சைடு ரோடு இருக்கிறதுனால அந்த பக்கம் தான் ஃபுல் காடா. ஸோ அதனால் சூப்பராக யானை வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம்லாம். மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் டைம் படி உங்களுக்கு நைரோபி டு மம்புசா கிட்டத்தட்ட வந்து 485 km, அது 8.5 hours போட்டிருக்கு. ஸோ கூகுளே 8.5 hours, நீங்கள் பை ரோடாக போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 hours இல்லை 9.5 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெயின் காலைல 8 எடுத்து கரெக்டாக 2 மம்புசா போயிடுறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 6 hoursல நம்ம இந்த ஏரியாவை கவர் பண்ணுறோம். ஹவு
எல்லா ஊர்லேயும் வந்து ட்ரெயினில் போனால் பயங்கர கம்மி டைம் ஆகுது, இதே ரோட்டில் போனால் உங்களுக்கு வந்து பயங்கர டைம் ஆகுது. நம்ம ஊர்னால் அட்லீஸ்ட் ரோட்டில் டிராஃபிக் கிஃபிக் இருக்கும், இங்கே டிராஃபிக்கும் இல்லை, தெரில என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம ரிட்டர்ன் வரைச்சு ரோட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி. இன்னும் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவாங்க. லேட்டஸ்ட் ட்ரெயின் அது இதுன்னு பிட்ட போடுறானுங்க, ஆனால் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இல்லை இங்கே பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட்டு எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி 118 பேரும், அதுக்குள்ளே அந்த அம்மா மூஞ்சலாம் முடிக்குது. ஒரு செகண்டில் என்ன ஆகிடப்போதுன்னு தெரியல. சரி விடுங்க, கம்ஃபர்டபுளில் தான், பட் என்ன பையன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க அதுதான் ஒன்றும் காண்டாவது எனக்கு. நானே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி இப்படி தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு. நம்ம என்ன தப்பாக நான் எடுக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட், அது வந்து பர்மிஷன்லாம் விடுங்க, ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் அந்த போர்டை காட்டுறதுக்காக பார்க்குறேன். கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, என்னதான் ஆக போகுது தெரில. நீங்கள் உடனே சில பேர் சொல்லுவீங்க, ப்ரோ அடுத்தவங்க பர்மிஷன் எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது ப்ரோ, அப்போ நான் வந்து கேமரா மூடி வச்சு தூக்கி போட்டு கிளம்ப வேண்டியது. சும்மாங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட், இந்த கெப்பாசிட்டி 118ன்றதுக்கு அந்த பக்கம் திருப்பேன், அது அவ்வளோ பெரிய விஷயமா. ஐ கான் டோட்லி அண்டர்ஸ்டாண்ட், பார்ப்போம் இதெல்லாம் இப்போ மாறும் சொல்லிட்டு. ஆரம்பத்தில் என்ன கலகலன்னு ஆரம்பித்தாலும் போக போக ரொம்ப போர் அடிக்குதுங்க. இங்கே டேட்டா பயங்கர எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல கழுத, நான் புதுசாக ரீசார்ஜ் கூட பண்ணிக்கிறேன், 500 ரூபாய் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிங்கனாலே ஒரு ஜிபி காலி, ஒரு ஜிபி இங்கே கிட்டத்தட்ட வந்து 60 ரூபாய், பட் ஒரு ஜிபி இப்போ தனியாக பண்ணால் அது வேலைக்கு ஆகுது, அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலிடிட்டி தராங்க. ஸோ ஹையர் வேலிடிட்டி வேணால் ஹையர் பேக்கேஜ், 5 ஜிபி எவ்வளோ போட்டோமோ 400 ரூபாய்க்கோ நோ போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து இங்கே ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் போல இருக்கு. வச்சு ஒரு நேரத்தில் போய் ரீச் ஆயிடுவோம், பட் லொக்கேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் அப்புறம் பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தோணுது. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, டாய்லெட்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், இன்னும் அரை மணி நேரத்தில் ஸ்டேஷன் வருது, அதனால் வந்து யூஸ் பண்ணுறா பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இது நீ புதுசாக இருக்குது, சரி வாங்க உள்ளே பார்த்துருவோம் டாய்லெட் எப்படி இருக்குன்னு. புதுசு புதுசாக சட்டத்தை போடுறாங்க மக்களே இங்கே, மேபி இந்த ட்ரெயின் போன உடனே கிளம்பும் போல இருக்குது. ஆன்போர்டு கிளீனிங் மட்டும்தான் பண்ணுறாங்க போல், அங்கே ஸ்டேஷன் வச்சு க்ளீன் பண்ண மாட்டாங்க போல். ஸோ இப்போ மணி 1:30, 2:00 லேண்ட் ஆக போகுது, சரி போய் அரைவ் ஆக போகுது வண்டி, அதனால் வந்து 2:00 முன்னாடியே வந்து ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவாங்க போல. நைஸ் நைஸ், ஏதோ புதுசு புதுசாக சட்டத்தை போடுங்க. ஏமா நான் வேறு லாக்கே பக்கம் போயிட்டு லாக் பண்ண எல்லோரும் பரபரப்பாக லைனில் நிற்கிறாங்க. இப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் போட்டோடனே கூட்டிகிட்டு வாங்கன்றாங்கள, சரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காட்டில் சரியா சூப்பர். ஆனால் இந்த விளாகில் நிறையா உளறியிருக்கா, அதை மட்டும் காட்டலாம். ஃபஸ்ட்டு தூக்கம் வருது, ரெண்டாவது காண்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் வேறு தான் பிரச்சனை வந்து, ஓகே கீழே இறங்கி மட்டும் மாஸ் பண்ணிடலாம். இங்கே தட்டெல்லாம் வச்சுருக்காங்க, அதை கூட தேய்ச்சி அலம்புறதுக்கு தண்ணி பிடிக்க இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. சமையலை ஒரு ட்ரெயினை இப்போ வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறாங்க, ஸ்டேஷனில் போய் இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பண்ணியேன், அங்கே போய் ஒரு அரை மணி நிப்பாட்டியே க்ளீன் பண்ணலாம்ல, என்ன அவசரம் அதான் எனக்கும் தெரில. நம்ம போகிற இந்த மும்பாசா வந்து ஒரு மிகப்பெரிய போர்ட்டு சிட்டிங்க, கென்யாவோட முக்கியமான போர்ட்டிங்கு தான். ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட ஷிப்லாம் அங்கேருந்து வந்து அன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்ரிக்காக்கே சப்ளை பண்ணுவாங்க. மேபி முன்னாடி வந்து ஃபுல்லாக உகாண்டா வரைக்கும் இருந்துச்சுன்னா உகாண்டாவில் இவ்வளோ பணப்பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் அழகாக போயிடுச்சுன்னா அங்கே விலைவாசியெலாம் நல்லா கம்மி பண்ணலாம், ஏன்னா ட்ரெயின் தான் இருக்கலையே, சீப்பஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நைஸ், கென்யா உகாண்டா ரயில்வேஸ் மறுபடியும் ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஊர்லேயே ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோரிக்கை இருக்குது, ஏன்னா ட்ரெயின் இடிச்சு மாடு அப்புறம் யானைலாம் செத்துக்கிட்டு இருக்குல்ல. பட் இது ஆப்ரிக்கா, ஆல்ரெடி இங்கே அவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, அந்த பக்கம் யானையாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஜீப்ராவாக இருக்கட்டும், அவ்வளோ அனிமல்ஸ் வந்து வந்து போகுது. ஸோ அவங்களுக்குலாம் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ராக்கையுமே அவங்க வந்து வேலி வச்சு போட்டிருக்காங்க. இந்த வேலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு போயிடுச்சு, மேபி எங்கேயே கிட்ட வரைச்சு உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லாக வேலியை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ எந்த விதமான அனிமல்ஸும் அந்த வேலியை தாண்டி வண்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹைட் அவ்வளோவா இல்லை, பட் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், ஒரு 500 கிலோமீட்டருக்கு வேலி போடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, பட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா போட்டு தான் ஆகணும். நைஸ், இது ஒரு விஷயத்தில் கென்யா சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ, ஐ ரியலி அப்ரிஷியேட் இட், தே கேர் ஃபார் த அனிமல்ஸ். இருக்குது கிட்ட வருதான்னு பார்ப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு. இங்கே வரல, வருமா இப்போத்துக்கு வரல, வந்தால் காட்டுறேன். அந்த மும்பாசா ஐலாண்டுக்குள்ளார உங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, நான் வந்து அங்கே தான் போகிறேன் அப்படின்னு நினச்சா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்டுறான்,
இது எதுக்காக இந்த ட்ரெயின் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நைரோபிலையும் உங்களுக்கு நைரோபி சென்ட்ரல்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வரைக்கும் இந்த ட்ரெயின் போகலாம். புது ட்ராக் போட்டிருக்குன்ற பேரில் நைரோபிலையும் 15 கிலோமீட்டர் கட்டு, இந்த பக்கமும் 15 கிலோமீட்டர் கட்டு, ரெண்டு பக்கமும் 15 கிலோமீட்டர் நம்மளே போகிறதுக்கு. அதுக்கு நம்ம இதே போயிடலாமே. ஒழுங்காக பிரிட்டிஷ் போட்ட அதே ட்ராக்கே யூஸ் பண்ணி அழகாக நைரோபி சிட்டிக்குள்ளேருந்து நம்ம சென்னை சென்ட்ரல் மாதிரி உள்ளேருந்து டைரெக்டாக இங்கே உள்ளே போய் விடலாம். எதுக்கு இந்த புது ட்ராக்னு எனக்கு தெரியல. ஏதோ சரி வாங்க வந்துட்டோமா. ஸோ நம்ம பிரிட்ஜெல்லாம் இப்போ கிராஸ் பண்ண போகிறது இல்லை, அதெல்லாம் நம்மளாக தான் போய்க்கணும் போல இருக்குது. சரி அப்படியே வெளில போகலாம். போயிட்டு நைரோபி எப்படி இருக்குது, சாரி மம்புசா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதுக்கு நான் கேமரா எடுத்து பேக் பண்ணுறேன், ஏன்னா இங்கே ஏதாவது குடச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் கதறி கதறி எடுத்தது எல்லாம் வந்து நாசமாக போகிறதுக்கா வேணாம், நம்ம எடுத்து உள்ளே வச்சுருவோம். இவங்க காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க கென்யா போலீஸ். இதாங்க உங்களுக்கு மம்பாசா டெர்மினல், நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி தான் நைரோபி டெர்மினலும் இருந்துச்சு, பட் வந்து எடுக்க விடல. ஸோ இங்கே எக்கச்சக்க இண்டியன்ஸ் நான் பார்க்குறேங்க. இங்கே நீங்கள் வெளில வந்தோடனே ஒரே கூட்டமாக இருக்குங்க, எல்லோரும் போர்டை வச்சுட்டு நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு, மிச்சம் எல்லோரும் வந்து டாக்ஸிக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக. நம்மளோட மொட்டாட்டு மாதிரி இங்கேயே நிறையா இருக்குது, போய் பார்ப்போம் எது வந்து நம்மளுக்கு டவுனுக்கு கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்ஸியில் வேணாம், எனக்கு மொட்டாட்டாக தான் வேணும். என்ன இடம்னு தெரிலங்க, எல்லாம் வந்து போஸ்டாஃபெரின்னு கத்துறாங்க. சரி நம்மளே ஏறி உட்காந்துட்டோம், எல்லா வண்டியும் இங்கே தான் போகுது. நம்ம அங்கே பார்த்தாலும் ஷேர் வண்டி அந்த மாதிரி தான். பட்டு 13 கிலோமீட்டர் போகிறது கிட்டத்தட்ட 200 ஷில்லிங்ஸ் கேட்குறாங்க. நல்லா இருக்கு டீலிங்கு. சரி ஏதோ ஒன்று போய் இறங்கினா ஓகே தான், அப்படியே ஏறிக்கலாம் வாங்க. ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு ஏர்போர்ட் மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஏடிசி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மாதிரி. நல்லா தான் ப்ரோ இருக்குது, என்ன பரபரப்பாக இருக்குது. இடம் என்னதான் கையில் வச்சு விலாக் பண்ணாலும் இந்த ஸ்டாண்டை தூக்கி மாட்டினா தாங்க உங்களுக்கு அந்த கம்ஃபர்டே வரும். மாட்டுறேன், மாட்டிட்டு அவ்வளோ போகலாம். ஆ வண்டி ஃபுல்லாக வச்சு போல இருக்கு. ஏ ஜாலி 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 ஏறிவா ஏறிவா ஏறிவா. நம்மளோட பிடிச்ச இந்த ஃப்ரண்ட் சீட்டு பிடிச்சாச்சு, அப்படியே போக வேண்டியதான். டவுன் உள்ளே கூட்டு போயிடுறாங்களாம். ஸோ ஃபெரிகிரியில் நம்ம போத்தா வெளில, நம்ம அப்புறமா ஈவினிங் ரிட்டர்ன் வரைச்சா ஃபெரியில் போகலாம். இந்த வண்டி ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏறி இறங்குறதுக்கு. நம்ம நார்மல் மட்டாட்டோட சூப்பராகவே இருக்குது அப்படின்லாம். ஸோ வெற்றிகரமாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. எப்பா இந்த கென்யாவில் அதுவும் ஆல்ரெடி எனக்கு சொன்னாங்க, நம்ம தமிழர்கள் கூட இங்கே போலீஸ் பயங்கரமாக பணம் கேட்பாங்க, பயங்கர கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹிந்தி பாட்டு விடுது கேட்குதா? ஏய் சூப்பரே, அப்போ கண்டிப்பாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், போய் சாப்பிட்லாம். ஹிந்தி பாட்டெலாம் ஓடுதுங்க ஆப்பிரிக்காவில். ஏ போடு 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 போடு. ஓகே பை பாய் கென்யா ரயில்வேஸ். ஆக்சுவலாக வந்து டிடிஆரு அதுக்கப்புறம் உள்ளே வேலை செய்கிற ஸ்டாஃபு அவங்களாம் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டாங்க. போலீஸ் மட்டும்தான் பிரச்சனைங்க, கரப்ஷன் இட் இட் ஸ்பீக். போமா பாய், நம்ம ரூல்ஸில் எதுவும் பிரேக் பண்ணல. ஏன்னா வந்து எந்த விதத்துலேயும் அவங்க வந்து போடவே இல்லை, இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அஃபீஷியல்ஸ் ஓகே, அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லாரும் டிடிஆர்லேருந்து எல்லாருமே ஓகே. கென்யா போலீஸ் கொஞ்சம் மாறுங்கப்பா. என்றென்றும் புன்னகை அளவில்லா புன்னகை. எஃப்எம் வாங்க இது, தமிழில் வருமா ஹிந்தியில் வருமா? அதானே என்றென்றும் புன்னகையாக தான் நாங்கள் தப்பண்ணி வந்து ஹிந்தியில் தான் போடுவோம்னு இருக்கிறோம். ஆனால் எஃப்எம் தாங்கக்கூட ஹிந்தி பாட்டாக போடுது. ஆக்சுவலாக வந்து ஹிஸ்ட்ரி படி இந்த மம்போசாலையும் உங்களுக்கு அந்த நைரோபிலையும் தான் உங்களுக்கு எக்கச்சக்க இந்தியன்ஸு. நான் இப்போ இதுலேயே வந்து ட்ரெயின்லேயே எக்கச்சக்க பேரை பார்த்தேன்னா எல்லோரும் என்னென்னா வந்து வருஷக்கணக்காக இங்கே இருக்கிறவங்க, கென்யன் சிட்டிசன்ஸு, பட் இந்தியன் ஆரிஜின், 100-150 வருஷம் முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. ஸோ ஏகப்பட்ட இந்தியன்ஸை பார்க்க போகிறோம், அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா ஃபுல்லாக குஜராத்தீஸ் தான், மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்புறம் போனால் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேட்டா கைசாகோ அப்படின்னு சொல்லிட்டு, அச்சாஹே பட்டி அப்படின்னு. நல்லா நல்லா தான் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியான வண்டிங்க உங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மும்பாசா போர்ட்டுக்காக பூரா அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. ஆப்பிரிக்காவோட பாதி கூட்ஸ் இது வழியாக தான் போகும், ஏன்னா வந்து உகாண்டாவுக்கும் நியரஸ்ட் போர்ட் இது தான். அந்த பக்கம் எத்தியோப்பியாவுக்கு போகலாம், பட் தூரம் காங்கோ சைடு அந்த வெஸ்ட் சைட்லாம் போக முடியாது, சம டிஸ்டன்ஸு. ஸோ நியரஸ்ட் போர்ட்டுன்றது இது தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மெயினான வந்து கூட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நைஸ். ஓ இன்னும் இவ்வளோ டிராஃபிக்கு, அத்தாடி ரைட் ரைட். உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, கென்யா போலீஸ் நம்மளை காண்டியதுனால நம்ம அவனை ஆக்சுவலாக வந்து நல்லா ஏமாற்றிட்டே வந்திருக்கோம். 2000 ரூபா பணம் கேட்டான், நான் வந்து மிச்சத்தெல்லாம் உள்ளே வச்சுட்டேன், 1000 ரூபா மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன், இதெல்லாம் செக் பண்ணிக்கோ, என்கிட்ட 1000 ரூபா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னான். விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என்கிட்ட டாலரும் இல்லை, ஏடிஎம்ல தான் விட்ரா பண்ணோம், ஏடிஎம் வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, நான் விட முடியாது, நீ 2000 ரூபா கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னா
ஒன்றே ஒன்று பண்ணேன் நான், உகாட்டா படம் 10,000 சில்லறை விற்கவே முடியாமல் இருந்துச்சு. அதை எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்த பாரு 10,000 உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு 1,000 தான் கேட்ட, உனக்கு 10,000 கொடுத்துட்டு உகாட்டா போன, இதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உனக்கு 4,000 வேல்யூ வரும் அப்படின்னு, ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் பாட்டு கிளம்பிட்டான். கருமம் பிடிச்சவனே. அதோட ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 400 தாங்க செல்லிங்ஸில் வரும். அதுவும் இங்கே வாங்க கூட மாட்டுறாங்க, வாங்கினாலும் 100 தான் அதை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான வேல்யூ, அது கூட தெரியாமல் இருக்கான் அந்த போலீஸ்காரங்க, எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்காம பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு, 1,000 4,000 கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போயிட்டோம்ல. ஒஸ்ட்டு ஸோ நம்ம இப்போ வந்து மெயின்லேண்ட்லேருந்து ஐலாண்டு உள்ளே போக போகிறோங்க. ஆப்ரிக்கா மெயின்லேண்ட்லேருந்து மும்பஸ் ஐலாண்டுக்குள்ளே போக போகிறோம். அங்கே வருது பாருங்கள் அந்த பிரிட்டிஷ் போட்ட ட்ராக்கு, நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் மாதிரி பக்காவாக அவன் ஊர் உள்ளே கொண்டு போய் விடுவான். பிரிட்டிஷ்காரன் போடுறது தான் பர்ஃபெக்ட்டு, இவங்க போடுறது காசு காசப்பட்டு பாதியில் பாதியில் நிப்பாட்டான். இந்த வண்டி ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுன்னு நினப்பு, கென்யாவில் நைரோபியில் ஏர்போர்ட் எங்கே இருக்கோ அதோட வந்து இந்த ட்ரெயினும் முடிஞ்சிருது. இந்த பக்கம் வந்து மும்பஸ் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. ஏய் நல்லா பண்ணுறடா அப்படின்னு தான் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே முடிச்சிரு உன்னோட லைனா. ரெண்டு விஷயம் ஷாக்கிங்காக இருக்குது, இங்கே இருக்கிற லொக்கேஷன்லாம் பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது, ரெண்டாவது வெயில் கொளுத்துது. அது என்ன ஷாக்கிங் சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே எனக்கு நம்ம சென்னை வந்த மாதிரி இருக்குங்க. வெயிலை சொல்லலை, வெயில் ஒரு மேட்ரு அது வேறு, பட்டு சில விஷயம்லாம் பார்த்தா அப்படியே சென்னை, ஒரு வித்தியாசமும் இல்லை. அடுத்த வீடு டைட்டில் இதான் போல இருக்குது, ஆப்ரிக்காயில் சென்னை அப்படின்னு வச்சிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. வேணா ஒரு ஸ்னீக் பீக் காட்டுறேன், இன்னும் கண்டுபிடிச்சிக்கோங்க, அங்கே பாருங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சா சொல்கிறேன் அதுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் இறங்கணுன்னால ரொம்ப சிம்பிளுங்க, இப்படி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா நிப்பாட்டிடுறாங்க. யார் கேட்டோம் கேட்டோம் இது மாதிரி கேட்பாங்க, ஆமான்னு சொன்னால் ஓகே. அந்த மாதிரி தான் ஈஸியாக இறங்கிடுறாங்க இந்த ஏரியாவில். இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து கத்திக்கிட்டு அதெல்லாம் வேணாம், எங்கேருந்து வேணாலும் இங்கே தட்டலாம். டிரைவர் கேட்டோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு வண்டியை. ஐ ஜாலி, ரெண்டுக்கெலாம் வந்துட்டோம், சூப்பராக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1 மணி நேரம்ங்க, மணி 3 போயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஹாஃப் டே மட்டும்தான், இங்கே ரொம்ப சின்ன ஏரியா, அழகாக நம்ம சுற்றி பார்த்துடலாம் 1.5 நாள். பட் ரெண்டுனா ஒன்று கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்ன ஆகிடப்போகுது. ஸோ இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்ம இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஏதாவது தேடி போவோமா, இல்லை கடைக்காய் சாப்பிட்டு அப்படியே சுற்றி போயிடலாமா, என்ன சொல்கிறீங்க? ஏன்னா திரும்ப இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி டைம் வேஸ்ட் பண்ணால் கூகுளில் செக் பண்ண எக்கச்சக்கமாக இருக்குது. பட் எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே அங்கே இங்கே எங்கேன்னு போய் ஆகணும். மெயினாக வந்து சில ஐலாண்ட் விட்டு வெளில தான் இருக்குது. இந்த ஐலாண்டுன்றதே ஒரு செம்மையான ஏரியா, அழகழகான பீச்சஸ் போர்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு ஃபோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கல்ச்சுரல் சிட்டிங்க, ஆப்ரிக்காவோட ஓல்டஸ்ட்டு. ஸோ இதை வாங்க என் கூட ஜாலியாக அப்படியே சுற்றி பாருங்கள், வாங்க அப்படியே போவோம். நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் சத்தியமாக முடியலங்க. 18 டிகிரி செல்சியஸ் எடுத்து நம்ம நினச்ச மாதிரியே அப்படியே டபுளு, 36 டிகிரி செல்சியஸாக இங்கே இப்போ இந்த மும்பாசால. யூயோ கொளுத்துதுடா ஐயப்பா. அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி பைக் டாக்ஸியும் கம்மியாயிடுச்சு, ஏன்னா இங்கே வந்து வேற டுக் டுக் அதிகம். 1.5 நாள் இங்கே இருக்கிறதே கஷ்டம் போல, ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம சிலி சிலின்னு இருந்துட்டோமா, அதுவே பழகிடுச்சுங்க. இப்போ திடீர்னு வந்து வெயிலில் சுற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஊர் பங்கனப்பள்ளிலாம் பக்கா வந்துருச்சுங்க இங்கே. நம்ம ஊர்லேயே இப்போ சீசன் நல்லா போயிட்டுருக்கு, பட் அது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இந்த ஏரியாவில் சேஃப்டி இஷ்யூலாம் பெருசாக இல்லை போல இருக்கு, ஏன்னா கடலாம் ரொம்ப நார்மலாக வச்சுருக்காங்க. அந்த பெருசு பெருசு பூட்டு போட்டு அந்த மாதிரிலாம் யாரும் வைக்கலை. ஏரியாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக சூப்பராக இருக்குது. நைரோபியை கம்பேர் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லை நைஸ். இது கோஸ்டல் ஏரியானால உங்களுக்கு ஆக்டோபஸ்லாம் கிடைக்குதுங்க, ஒரு பெரிய நான்வெஜ் எவனாக தான் இருக்கும் போல இருக்கு. இது சம 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 சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம்.